என்னடே காத்தவராயா, அட எங்க அந்த பித்தளாங்கஸ்தானை காணும், டிராயர்லயும் காணும், இருந்தது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு, அதையும் பறி கொடுத்துட்டியா? எவன் திருண்டானோ தெரியல, பேசுறா நீ ஒரே அற காது பக்கத்து தெருவில் போய் விழுந்துரும். அது கிடைக்காது, அது கிடைக்காத ஐயா, அது எப்படி கிடைக்கும்னு? பிச்சை சோத்திரி எச்சோரா இருக்கு, ஏன் பொழப்பு? இங்க வந்து எவனோ பித்தளாங்கஸ்தானை திருடி இருக்கான், ஏடா நீ கடையை விட்டு எங்கடா போன? நீயா, நீ பேச மாட்டியே, யாராரு குடும்பத்தை அழிக்க தெரியறியோ? அட அறிவு கட்டு தினமா உன்னை எல்லாம் கடையில விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? குருடன் ஆடு மேய்க்கு விட்டுட்டு எட்டாள விட்டு சேர்ந்த கதையா இருக்கும். என்னடா ரவுசு ரோடு கேக்குதா? சாமி மலையேறி இருக்கா? ஏறாம என்னங்க பண்ண? வெளச்சலுக்கு வெள்ளாட்டுக்கு ஜென்ம பகைங்கிற கதையா? இவனோட மாரடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. அவனுக்கு என்ன ராசா விட்டு கண்ணு குட்டி, அஞ்சாறு பேர் சம்பளத்தை கடவாயில் வச்சு இருக்கிற என்னது பேரிச்சம் பழமா? ஏண்டாடே ஈயம்பித்தாளைக்கு அங்குஸ்தான போட்டுத்தான பேரிச்சம் பழம் வாங்கின, பேசுறா? நீ பேச மாட்ட, அதான் வாய்க்குள்ள வச்சிருக்கிறிய, உன்னை அப்படியே திருவி முடிய முடிச்சு பேரிச்சம் பழம். இவ்வளவு பேரிச்சம் பழமா? ஏண்டா ஒப்ப ஆழ்வார் குப்புசாமி, இந்த வயசுலயே ஏண்டா கேப்பாத்திரம் கேப்பாத்திரம் கேப்பாத்திரம், உன்னை அப்படியே மிதிச்சு வேலைக்கு வேண்டாம். உடப்பா சின்ன பையனை மிரட்டிக்கிட்டு என்ன சின்ன பையன்? என்ன அது விவசாய கட்ட ஆளா இருக்கு, எல்லாத்தையும் நீயே தின்னு இருக்க, ஒரு ரெண்டு எனக்கு கொடுக்க வேண்டாம். எச்சி பண்ணி புட்டுங்கற? ஆமா எச்சி கொண்டா. வேணாண்டா, தெக்கடிக்கிற காத்து திரும்பி அடிக்காம போகாது, மறுபடியும் நீ இந்த கடைக்கு வரணும், மறுவாதியா ஒதுங்கி போயிரு. டேய் சும்மாவாடா சொன்னாங்க பழமொழி, பூனை இழைச்சா எலி வா வான்னு தொட்டு விளையாட கூப்பிடுமா? சத்தியமா சொல்ற, நீ சோத்துக்கு செத்து வீதி வீதியா எச்சலை எடுக்கல, என் பேரு காரண் இல்லடா, காரண் இல்ல. குருட்டு கண்ணுக்கு கோணக்கண் எவ்வளவோ பரவாயில்ல. அடிங்கோப்பா ஆழ்வார் குப்புசாமி, போற போய் மடமடன் வேலை பாரு. டீ குடிக்கணும். டீ என் நேரம் இது, இந்த மகராசனா போய் குடி. ஏன்டா நிக்கிற, 15 வயசு தானே டீ? ஓ நீ புக போடுற மாஸ்டர் ஆச்சே, இந்தா அங்கேயே மரவா நின்னு புக போட்டு வந்துரு, இங்க வந்து மூஞ்சிரு ஊதிராத. ஏன் டெய்லர், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அவனுக்கு? அன்னைக்குதான் உன் மூஞ்சு கப்புனு புகைய விட்டான், திருப்பி அவனையே கூட்டு வந்து வேலைக்கு சேர்த்துருக்கிறிய. ஆமா இதெல்லாம் பார்த்தா முடியுமா? கால் கழுகுறது அதே கை தான், காசுன்றது அதே கை தான், நோம்பி நாடு புதுசா ஒருத்தருக்கு வேலை கத்து கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம காரியம் ஆகணும்னா கழுதியா இருந்தாலும் காலை பிடிச்சுதான் ஆகணும். வாங்க அழகு, வீடு கொடுத்தது. ஆ வீடு நிலைமை ரொம்ப கவலை கிடம் போல் இருக்கு, எதுக்கு ஒரு 4-5 எடுத்து வச்சுங்க. ஏயா டெய்லர், பொங்கல் வரப்போகுது, ஒரு கண்ணாடி சோகேஸ் செஞ்சு வை, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாதான் 4 பேர் கடைக்கு வருவாங்க. வாஸ்தவம் தான், நீ சொல்றது நல்லா தான் இருக்குது, செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கு, அதுக்கு குடுப்புற வேணுமல்ல. வாங்க கவுண்டர். என்னடா காலையா? வாங்க உட்காருங்க. என்ன பட்ட கிட்ட எல்லாம் பலமா இருக்கு, பலம் வரைக்கும் போயிட்டு வந்தேன், இந்த பிரசாதம் கொண்டாங்க. வாங்க அண்ணே, அண்ணனுக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சதுங்களா? டேய் உன்னை எல்லாம் கத்திரிக்கோளாலே அடிக்கணும்டா. உடப்பா சின்ன பையன் தானே? என்னங்க சின்ன பையன், சின்ன பையனா அவன்? ஆமா ஆமா, இன்னைக்கு விசார கிழமை ஆச்சு, இன்னைக்கு என்ன கோயிலு? யானைக்கு ஏதா நானும் கிளம்பியும் ஏதோ போகணும்னு தோணுச்சு போயிட்டு வந்தேன். ஏதரா ஊதுபத்தி எல்லாம் பலமா இருக்குதா? முடங்க பாயில்ல அப்படிங்கறக்காக சடங்க நிறுத்திடுவா முடியும்? அது எப்படி? விட்ட வெடியால வியாபாரம் வருதோ இல்லையோ, கடையை திறந்து வச்சு உட்கார்ந்துட வேண்டியதானே.
என்னடா காலினா, எப்ப பார்த்தாலும் இப்படியே சலிச்சுக்கிற. ஏண்டா விளையும் போதே சோறா விளைஞ்சிட்டா, அப்புறம் விறகு எதுக்கு, வரட்டு எதுக்கு? கஷ்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் வரத்தானா செய்யும். நல்லா வருது போங்க. வேப்பங்காய் கூட ரெண்டு காக்கா வருது. தெக்கையும் வடக்கையும் திரும்பி திரும்பி பாக்குறேன், எனக்கு கடங்காரம் தான் வர்றான். பேசாம கடைய நம்ம சூலூருக்கே மாத்திடலாம்னு நினைக்கிறேன். என்னது கடையை மாத்த போறியா? அட காலினா, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய புடிச்சிருந்தா மட்டும் வந்துடவா போற? சொல்ற அட, பேந்து பேந்து முழிக்கிறியா? அட, கண்ணடிச்சா வராத பொம்பளை கைய புடிச்சிருந்தா மட்டும் வந்துடவா போற? நீ வேணா டிரையர் திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா? இல்ல டெய்லர், பிரசாந்த் வேலை பாரு. மாச கடைசியா ஓர அடிக்கிறதீங்க, ஆனா ஒட்டு போடுறதீங்க, ஆனா இல்லன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரி ஆடுவோம்னா? ஏய் ஆறுமுகம் எந்திரி, ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா? ஐயோ இல்ல டெய்லர், இல்ல அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க, நீ பச்சை தண்ணிலேயே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க, எழுத்து கூட்டி படிச்சிருக்கான் போயா தேண்டா உட்காருங்க போயா போட போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயோ அத நான் பார்த்தே பத்து வருஷம் ஆச்சுங்களே, எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின ஒருத்தன் தானே. சரிங்க அப்ப வர இருங்க, கொண்டாங்க வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க, இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க, பெல்ட்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம், இந்த ஆனக்கால் பேண்ட் தானே, மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா? பரவாயில்லைங்க ஒண்ணு வேணும். சேச்சே, முத முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டேய் ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிக்கலாம், ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த அஞ்சு ரூபாய் காணும்? அட நீ எடுத்துருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், கண்டவனை எல்லாம் கடைக்குள் விட்டேன்னா. இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பொருளாக போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நடத்துறேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா, போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா. அப்படி அவனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க, அப்படியே முழு நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புற வேலை கட்டு போயிடும். புளோ நூல் வந்தோடனே தச்சிடறேன். பையனையும் ஒரு காஃபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க, இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க, விரல் நூலைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா, சாப்பிடுங்க. எட்டு ஆள் வேலைய சிட்டால் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு, இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி ரெண்டு ரூபா தான் இருக்கு, போதுமா? போதும் போதும். சரிங்க நான் வரேன். வாங்க அடிக்கடி வாங்க சார், பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும்தான் தைச்சு சரோசா. என்ன டெய்லர்? குப்பை கொட்டுறியா? ஆமா டெய்லர். கட்டு கட்டு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, அதான் டபுள் செவன் குடிச்சிட்டீங்களே, அதுக்கு இல்லைங்க
எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மிஷின் வாங்கணும். அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க, உங்க மூலமா வரப்போகுது. ஐயோ ஐயோ டெய்லர், எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெருசா? சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர். நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது. புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கட்டுமே. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ நானா, எலி ஏண்டா எட்டு முளை வேஷ்டி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது. சரோசா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? ஆமா டெய்லர். சரி சரி சார், நான் சொல்றத ரகசியமா வச்சுக்கோங்க, வெளியே எங்கேயும் சொல்லி கூடாதீங்க. அந்த எதிர்த்து வீட்டு பொண்ணு அடிக்கடி எதுக்கு குப்பை ஓட்டுறாப்புல பாத்திரம் கிளவுறாப்புல வருதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணுக்கு என் மேல லவ்னா லவ், அப்படி ஒரு லவ். ஏன் சிரிக்கிறீங்க? நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா தான் சார் இருக்கும். வேணா நீங்க போறதுக்குள்ள எண்ணிக்கங்க, எத்தனை தடவை அந்த பொண்ணு என்ன வந்து பார்த்து சிரிக்குதுன்னு. சரோசா, நாளைக்கு நான் ஊட்டிக்கு எக்ஸ்கர்ஷன் போறேன். காலையில 5 மணிக்கே போயிடுவேன், போனா ராத்திரிக்கு தான் திரும்பி வருவேன். போயிட்டு வரட்டுமா டெய்லர்? சரி சரோசா. இப்ப என்ன சொல்றீங்க, இப்ப ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் டெய்லர். ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? இந்த சமாச்சாரம் வெளியெங்கேயும் தெரிய வேண்டாம், வாசலோட வாசல் நடக்கிறது, காதோட காது வச்சு மாதிரி.